டேம்லட் நண்பர்களுக்கு வணக்கம் ஸ்பிட்ஸ்க்ரீன் இந்த வார்த்தையை தமிழ் சினிமாவில் நிறையா இடங்களில் பார்த்துருப்போம் பட் எக்ஸாக்டாக இதுதான் அதுக்கான பேர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே சில நேரங்களில் இந்த ஸ்பிட்ஸ்க்ரீன் அப்படிங்கிற எஃபெக்டை பார்த்துருப்போம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது என்ன அதை ஏன் யூஸ் பண்ணுறோம் அதை எப்படி யூஸ் பண்ணால் நம்ம சொல்ல வர விஷயத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்காலில் போகல வாங்க ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படின்னா என்ன ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த நேம்லேயே அதோடய டீட்டெயில் இருக்குது அதாவது நம்மக்கிட்ட ஜென்ரலாக பார்க்குற விஷுவல் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் பார்ப்போம் அந்த சிங்கிள் ஸ்க்ரீன் போக அடுத்தடுத்த விஷ்வல்ஸை ஒரே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிவிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் எக்ஸாம்பிள் துப்பாக்கி அப்படிங்கிற மூவியில் பன்னெண்டு ஃப்ரேம்ஸ் காமிச்சிருப்பாங்க அதாவது பன்னெண்டு ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது பன்னெண்டு விஷுவல்ஸ் இருக்கும் இந்த பன்னெண்டு விஷுவல்ஸும் ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஸ்பிட்ச் ஸ்கிரீன் அப்படிங்கிறத எங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சீனை நம்ம எலாபரேட்டாக சொல்லணும் ஒரு விஷயத்தை நம்ம எலாபரேட்டாக காட்டுறோம் அப்படின்னா ஜென்ரலான கட் டு கட்டில் போகும்போது டியூரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டியூரேஷனே கம்மி பண்ணணும் அதே மீன் டைம் எல்லா விஷயங்களும் கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுவாங்க நம்ம எமோஷனை வெளிப்படுத்துகிற இடத்துல ஸ்பிட்ச் ஸ்கிரீன் இருக்கும் எக்ஸாம்பிள் என்னை அறிந்தால் அப்படிங்கிற மூவியில் அஜித்துக்கும் அருண் விஜய்க்குமான அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு எமோஷனலான விஷயமாக இருக்கும் அந்த எமோஷனல் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் ஸ்லிட் ஸ்கிரீனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க வேற என்னென்ன விஷயங்கள்லாம் ஃப்ளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் ரொம்ப இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணலாம் இன்னும் சில படங்களில் பார்த்துருப்போம் லைக் சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கேம் பிளே ஆகிற இடத்துல எல்லாமே ஸ்பிட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல நம்மளை ஒரு டென்ஷன் மூடில் வச்சுருக்கத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க லைக் அவங்க ரன் எடுத்தாங்களா எடுக்கலையா எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க என்ன மாதிரி விஷயங்கள் போகுது இது எல்லாமே ஸ்பிளிட் ஸ்கிரீன்குள்ளே தான் வரும் ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு டீட்டெயில் மாறாமல் கொடுக்கணும் அதே மீன் டைம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதையும் கன்வே பண்ணணும் அதுக்காக தான் ஸ்பிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அதோடய டீட்டெயிலாக ஒர்க் பண்ண முடியும் தெரியாமையே சும்மா பேருக்கு யூஸ் பண்ணால் போகுதுன்னு சொல்லி சும்மா ஒரு ஒரு எஃபெக்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்பிட் ஸ்க்ரீன் கிடையாது ஒரு டீட்டெயில் ஒர்க் இருக்கணும் நம்ம டீட்டெயிலாக சொல்ல வரோம் அந்த விஷயங்களை அப்படிங்கிற இடத்துல ஸ்பிட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் ஸோ ஐ ஹோப் ஸ்பிட் ஸ்கிரீன் அப்படின்னா என்ன அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணால் தான் எங்களை நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும் இது வரைக்கும் டேம் டட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டேம் டெட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் நம்ம டேம்டெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்